இன்று நாம் பாஸ்கா காலத்தின் மூன்றாவது ஞாயிறில் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் திருத்துதல் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு உயிர்த்த பிறகும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த திருத்தூதர்களுக்கு இயேசு பலமுறை தோன்றி அவர்களை தேற்றுகின்றார். எனினும் தூய ஆவியானவர் வந்ததும் அவர்கள் துணிவு பெறுகிறார்கள். இயேசுவை மும்முறை மகதலித்த பேதுரு இப்போது யாருக்கும் அஞ்சாமல் இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார். இதனால் ஆத்திரமடைந்த தலைமை குருக்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்திடுவேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன். 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 ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்து. ஆண்டவரே, உம்மை புகழ்ந்திடுவேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்திடுவேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை புகழ்ந்திடுவேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்திடுவேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன். இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பேரரசரை கடவுளாக வணங்கும் மக்களுக்கு ரோமை பேரரசருக்கு பல மடங்கு மேலானவர் உண்மை கடவுள் என்பதை காட்ட அரியணையில் வீட்டிருக்கும் கடவுளை அறிமுகப்படுத்துகிறார் ஆசிரியர். கடவுளால் அனுப்பப்பட்ட அவரது மகன் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியாக இரண்டாவதாக அறிமுகப்படுத்துகிறார். அவர் தன்னையே அர்ப்பணிக்கும் ஆட்டுக்குட்டி மட்டுமல்ல, போராடும் ஆட்டுக்குட்டி என அறிமுகப்படுத்துகிறார். ஆண்டவரே,
உம்மை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன். ஆண்டவரே 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 எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும், எனக்கு துணையாயிரும் நீர். என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றும் நன்றி செலுத்துவேன். என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே உம்மை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன். ஆண்டவரே உம்மை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன். ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டேன். இன்றைய நற்செய்தி பாசகமானது புனித ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஜோவான் தனது நற்செய்தியில் முன்னதாகவே இரண்டு முறை இயேசு தன் சீடர்களுக்கு தன்னை காண்பித்து பல அற்புதங்களை செய்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தினர். ஆனால் திருத்தூதர்களோ தங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று ஒவ்வொரு நாளும் கலங்கிக் கொண்டிருந்தார்கள். இயேசுவின் அறிவுரை கேட்க அவர்கள் கலிலேயாவிற்கு வருகின்றார்கள். பெரும்பாலும் பேதுரு குடும்பம் வாழ்ந்த கப்பநகம் என்ற இடத்திற்கு வந்திருக்கலாம். அவர்கள் தங்களுக்கென இருந்த ஒரு தொழிலான மீன்பிடித்தலுக்கு திரும்புகிறார்கள். ஏனெனில் அதுதான் அவர்கள் பிழைப்பிற்கு வழி. அச்சமயத்தில் தான் இயேசு தன் சீடர்களுக்கு மூன்று முறையாக காட்சி அளிக்கிறார். இந்த காட்சியில் இயேசு பேதுருவிடம், நீ என்னை அன்பு செய்கிறாயா என கேட்கிறார்.